வெரி குட் ஈவினிங். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, டிபிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்டான ஆட்ரிபியூட் க்ளோஷர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் க்ளோஷர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து டிஃபிகல்ட்டா நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் க்ளோஷரை இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த ஆட்ரிபியூட் க்ளோஷர் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்னன்னு தெரியணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடியே ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பற்றி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், இப்போ ஏ கிவ்ஸ் பி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஏன்னு அர்த்தம். அப்போ பி வந்து எதை சார்ந்து இருக்கு? ஏவை சார்ந்து இருக்கு இல்லையா. அப்போ இந்த பி நம்ம டிபெண்டன்ட்னு சொல்லுவோம், டிபெண்டன்ட். அப்ப இந்த ஏவை என்ன சார் சொல்லுவோம்? அதுதானே அவங்களுடைய டவுட். ஏவை வந்து நம்ம டிட்டர்மினன்ட்னு சொல்லுவோம், டிட்டர்மினன்ட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பேர் வந்து டிட்டர்மினன்ட், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பேர் வந்து டிபெண்டன்ட். அப்ப இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இந்த ஆட்ரிபியூட் க்ளோஷருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று எடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்களேன், ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஆறுனு சொன்னால் ரிலேஷன், ரிலேஷன் சொன்னால் ஒன்றும் இல்லைங்க, டேபிள்னு அர்த்தம். ஸோ இதில் அஞ்சு விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, ஏ பி சி டிஇ, ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. அப்போ இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை வச்சு நம்ம ஆட்ரிபியூட் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். வாங்க இப்ப நான் எப்படி என்ன சொல்ல போறேன். இப்ப பாருங்களேன், இப்போ ஏ உடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் அந்த ஆட்ரிபியூட் க்ளோஷர் உடைய சிம்பல் தெரியணும். சோ அதோடைய சிம்பல் வந்து பிளஸ், சரியா? இப்ப நான் ஏ உடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர் கண்டுபிடிக்க போறேன். இங்க பாருங்க, ஏ பிளஸ் இதோடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர் கண்டுபிடிக்க போறேன். இப்ப ஆட்ரிபியூட் க்ளோஷர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இப்ப நான் இங்க வந்து ஏபிக்கு கண்டுபிடிக்கிறேன்னா ஏபின்னு எழுதிக்கணும். இப்ப பீர் பாஷான்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா பீர் பாஷான்னு எழுதிக்கணும். அம்மானு கண்டுபிடிக்கிறேன்னா அம்மான்னு எழுதிக்கணும். ஸோ இவ்வளவுதாங்க. ஓகேவா? அப்ப நான் ஏவை கண்டுபிடிக்கிறேன், ஸோ அதனால ஏ அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கு வாங்க, ஏவை வச்சு எதை நம்ம கால்குலேட் பண்றோம்னு பாருங்க, பியா. சரி, அப்போ பிஏ எழுதிக்கிறேன். அடுத்து பிஏ வச்சு வேற ஏதாவது வருதான்னு பாருங்க, எஸ் வருது. என்ன வருது? சி. சியை வச்சு என்ன வருது? டி வருது. டிஏ வச்சு என்ன வருது? இ வருது. அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ உடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர். ஓகே, இப்போ பி உடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன சொன்னேன், எதை எதை க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ பிஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. அடுத்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கு போங்க, பியில இருந்து எது வருது? சி எழுதிக்குங்க. சியில இருந்து டி எழுதிக்குங்க. டியில இருந்து இ இதையும் எழுதிக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான் பி உடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர். அடுத்து சி உடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர் கண்டுபிடிக்கிறேன். இது எப்படிங்க பண்ணுவீங்க சொல்லுங்க? எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணுமா? அப்ப சின்னு போட்டுக்கிட்டேன். சியில இருந்து எது வருது? டி. டியில இருந்து இ வருது. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து ஏபிசிக்கான ஆட்ரிபியூட் க்ளோஷர். இப்ப லாஸ்டா இருக்கிறது எது மட்டும்தான்? டி மட்டும்தான் இருக்கு இல்லையா. அப்ப டி உடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர் போடுறேன். எது கண்டுபிடிக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுடணும். அப்ப டி, டியில இருந்து என்னங்க வருது? இ. ஸோ அப்போ ஏ பி சி டி உடைய ஆட்ரிபியூட் க்ளோஷர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆட்ரிபியூட் க்ளோஷர் எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்களேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் ஆட்ரிபியூட் க்ளோஷர்? இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கீஸ், நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ், அதே மாதிரி நார்மலைசேஷனில் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா, செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா, தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா, பிசிஎன்எஃப்ல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆட்ரிபியூட் க்ளோஷர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.